இயேசுவின் நாமத்தில் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளின் செய்தி என்னவென்றால், தேவனுக்கு பிரியமாய் நடந்து கொள்வது எப்படி? இன்றைய உலகத்திலே நாம் மனிதர்களுக்கு பிரியமாய் நடந்து கொள்ள விரும்புகிறோம். அதாவது மனிதர்களுக்கு பிரியமாக, உறவுகளுக்கு பிரியமாக, சொந்தங்களுக்கு பிரியமாக, எனக்கே பிரியமாக. முதலாவது எனக்கு நான் பிரியமாக இருக்க விரும்புகிறேன். எனக்கு எது விருப்பமோ அதை செய்ய விரும்புகிறேன். I want to please myself. என் சரீரத்தை பிரியப்படுத்த விரும்புகிறேன். என் ஆவியை பிரியப்படுத்த விரும்புகிறேன். என் சிந்தையை பிரியப்படுத்த விரும்புகிறேன். அடுத்து மனிதர்களை, உறவுகளை, நண்பர்களை, அவர்களுக்கு பிரியம் உண்டாக. அநேகர் சொல்கிற வார்த்தை, அதாவது அவருக்கு நல்லாவே தெரியும் அவர் தவறு செய்கிறார், அவர் சரியான நபர் அல்ல, அவர் போகும் பாதை சரியில்லை, ஆனாலும் ஸ்டில் அவரை பிரியப்படுத்துகிறோம். இது சில நன்மைகளுக்காக, சில உலக ஆதாயங்களுக்காக. மனிதர்களை பிரியப்படுத்தி நம்மை நாமே நாசமாக்கி கொண்டோம். ஒன்று மனிதர்களை பிரியப்படுத்துகிறோம், இன்னொன்று என்னை நான் பிரியப்படுத்த விரும்புகிறேன். எனக்கு எது பிரியமோ, பிரியமான உணவு, பிரியமான சாப்பாடு, பிரியமான அந்த உடைகள் எல்லாமே எனக்கு எது பிரியமோ அதை செய்கிறேன். ஆனால் இன்னொன்று இருக்கிறது, முக்கியமான ஒன்று, தேவனுக்கு பிரியமானது. இன்னைக்கு அநேக மக்களுக்கு அது புரியவில்லை. இதைத்தான் வேதம் சொல்கிறது. கொலோசியர் புஸ்தகம் 1:10 ஆண்டு சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளும்படி. பாருங்கள், கர்த்தருக்கு பிரியமுண்டாக, பிளீசிங் காட். இந்த நாளிலே அன்பான தேவ பிள்ளைகளே, எல்லாருக்கும் ஒரு விருப்பம் உண்டு. விருப்பம் இல்லாத மனிதர்கள் யாருமே இல்லை. எவரி மேன் ஹேஸ் அ டிசையர். உங்களுக்கு அந்த விருப்பம் உண்டு. பலருக்கு பலமான விருப்பங்கள். சிலருக்கு உடையிலே விருப்பம், சிலருக்கு உணவிலே விருப்பம், சிலருக்கு தூக்கத்திலே விருப்பம். அவரவருக்கு சில விருப்பங்கள் உண்டு. ஆனால் அதே வேதம் சொல்கிறது, கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரராய். ஒரு சின்ன கேள்வி, அவருக்கு பிரியமாய், கணவனுக்கு பிரியமாக இருப்பது நல்லது, மனைவிக்கு பிரியமாக இருப்பது நல்லது, பெற்றோருக்கு பிரியமாக இருப்பது நல்லது, பிள்ளைகளுக்கு பிரியமாக இருப்பது நல்லது, பிளீசிங். ஆனால் அதோட மேன்மையான ஒன்று, அன்பானவர்களே, தேவனுக்கு பிரியமாக இருப்பது. ஆரம்பத்தில் சொன்னேன், தன்னைத்தானே திருப்திப்படுத்தி கொள்ள விரும்புகிற உலகம் இது. அதனுடைய இன்னொரு கருத்து என்னவென்றால் சுயநலம். அதாவது நான், எனது, என்னுடைய, எனக்கு. பல நம்முடைய விருப்பங்கள் பல நேரங்களில் இட்ஸ் பேஸ்ட் ஆன் செல்ஃபிஷ். நல்லாவே தெரியும் இவர் தவறானவர், இது தவறானது, அந்த காரியங்கள் தவறு, ஆனாலும் துணிகரமாய் செய்கிறோம். ஏனென்று சொன்னால் அது எனக்கு பிரியம். அன்பான தேவ பிள்ளைகளே, திரும்ப அடுத்தவர்களை பிரியப்படுத்தி உங்களை நீங்களே ரொம்ப மலிவாக மாற்றிக்கொள்ள வேண்டாம். அடுத்தவர்களை பிரியப்படுத்துவது ஒருவேளை தற்காலிகத்துக்கு அது சந்தோஷமா தெரியும், ஆனால் தேவனை பிரியப்படுத்துங்க, அவரை பிரியப்படுத்தி வாழுங்க, உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். பிளீஸிங் காட், டோன்ட் பிளீஸ் த பீப்புள். இன்றைக்கி நிறைய பேர் அடுத்தவர்களை பிரியப்படுத்தி தான் வாழறோம். அவரை பிரியப்படுத்தி, இவரை பிரியப்படுத்தி இல்லை, தேவனை பிரியப்படுத்தி வாழுங்க, உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். முதலாவது அவருக்கு எது பிரியம் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கி இந்த சில குடும்பங்களில் கூட மருமகனுக்கு என்ன பிடிக்கும், மனைவி என் கணவருக்கு என்ன பிடிக்கும், யோசித்து பாருங்க. அதாவது அவளுக்கு எது பிடிக்குதோ அதை அவங்க செய்கிறாங்க. அப்படி செய்தும் அந்த நபருக்கு திருப்தி இல்லை, மருமகனுக்கும் திருப்தி இல்லை, மனைவிக்கும் திருப்தி இல்லை, கணவனுக்கும் திருப்தி இல்லை. ஷீ ஒர்க்ஸ் வெரி ஹார்ட். அவரும் அதிகமான வேலைகளை செய்கிறார். ஆனாலும் அதாவது திருப்திப்படுத்த விரும்புகிறோம், கடைசியாக நமக்கே அது மோசமாகி விடுகிறது. அதாவது ஒருவர் திருப்திப்படுத்த வேண்டுமானால் வி மஸ்ட் மேனிப்புலேட். இல்லாத இருக்கிற மாதிரி சொல்லணும். சில பேர் பாருங்களேன், அந்த இருக்கிறதை சொன்னால் கோவம் வந்துடும். நீங்கள் இப்படி தான் இருக்கிறீங்க, நீ இப்படி தான் வாழறீங்க, உங்கள் வாழ்க்கை சரியில்லை, உங்கள் பாதை சரியில்லை, உங்கள் பயணங்கள் சரியில்லை. தே வில் பி வைல்ட். அவர்கள் கொடூரமாய் மாறிவிடுகிறார்கள். வேதம் சொல்கிறது, அன்பானவர்களே, சில நேரங்களில் அடுத்தருடைய மன அழுத்தங்களால் அவளை பிரியப்படுத்துகிறோம். வித் பிரஷர், மன அழுத்தங்களால். நான் சொல்வது உங்களுக்கு விளங்கும் நினைக்கிறேன்.
அழுத்தங்களால அவசரங்களால ஆதாயத்துக்காக மனிதர்களை பிரியப்படுத்துகிறோம். ஆனால் தேவன் சொல்லுகிறார், அழுத்தங்கள் தருவதில்லை. அன்பானுடைய உங்களுக்கு சுயசித்தம் கொடுத்திருக்கிறார். யூ டூ இட், யூ மே நாட் டூ இட். நீங்கள் செய்யலாம், செய்யாமல் இருக்கலாம். உலகம் அழுத்தங்கள் நிமித்தமாகத்தான் அடுத்தவர்களை பிரியம் உண்டாக்குகிறது. கணவன் உறவுகளில் கூட மனைவியின் அழுத்தம், கணவனின் அழுத்தம், பிள்ளைகளின் அழுத்தம், வேறு வழி இல்லை. நிறைய பெற்றோர் சொல்லு, எனக்கு வேறு வழி தெரியல, பையன் விடாப்பிடியாக இருக்கிறான், பெண்ணு விடாப்பிடியாக இருக்குது, ஏதோ ஒன்று நடந்தால் சரி. கிறிஸ்து பாருங்கள், அவர்களை பிரியப்படுத்துவதற்காக செய்கிற ஒன்று பின்னால் மோசமான பின்விளைவுகளை உண்டாக்குகிறது. யாரையும் பிரியப்படுத்த விரும்பாதீங்க. நண்பு தேவருடைய பிள்ளைகளையும், டோன்ட் ட்ரை டு ப்ளீஸ் யுவர் செல்ஃப், டோன்ட் ட்ரை டு ப்ளீஸ் அதர்ஸ். அடுத்தவர்களை பிரியப்படுத்தி வாழவே முடியாது. தேவனை பிரியப்படுத்துங்க, உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். கவனிங்க, அடுத்தவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்பது நல்ல குறிக்கோள். ஆனால் அன்பானவர்களே, பல நேரங்களில் அந்த எதிர்க்கும் அந்த அந்த எதிர்ப்பு செய்யும்போது நீங்கள் சோர்ந்து போயிடலாம். ஆனால் ஒன்று, நன்மைக்காக நில்லுங்க, தீமை எதிர்த்து நில்லுங்க, உங்களோட வாழ்க்கையை சிறப்பாக இருக்கும். இதைத்தான் அடிக்கடி வேதம் சொல்லுகிறது. அந்த வார்த்தையில நான் சொல்ல விரும்புகிற அந்த வார்த்தை கொலோசியர் 1:9. தேவனுக்கு பிரியமாய் இருக்கும்போது நம்பர் 1, உங்களோட வாழ்க்கை நற்கிரிகளால் நிறைந்திருக்கும். கொலோசியர் 1:10, சகலவித நற்கிரியைகள், யூ வில் டூ குட் திங்ஸ். சிறுவ சொல்ல விரும்புகிறேன், உங்களை தெரியப்படுத்தல், அடுத்தவங்களை பிரியப்படுத்தும் போது 3 காரியங்கள். நாம் சூழ்நிலை கைதியாய் மாறிவிடுகிறோம். சூழ்நிலை கைதியா பல நேரங்களில் நல்லாவே தெரியும், இஸ் ராங், இது தவறு, இதை செய்தால் இந்த விலைகள் வரும், வேற வழி இல்லை, ஏதோ ஒரு கட்டாயம், ஆரம்ப சொன்னது ப்ரெஷர். அன்பானவர்களே, அடுத்தவர்களை திருப்திப்படுத்தும் போது நீங்களே சூழ்நிலை கைதிகளாய் மாறிவிடுங்க. அடுத்தவர்களை திருப்திப்படுத்தும் என்று அவங்க துதி பாடுவது. நிறைய பேரை பார்க்குறேன் இன்னைக்கு, நிறைய பேரை பார்க்குறேன், ஏதோ கொஞ்சம் வசதி இருக்கிறது, பணம் இருக்கிறது, வாய்ப்பு இருக்கிறது, அவரை துதி பாடுவது. நீங்கள் அவர், நீங்கள் நல்லவர், நீங்கள் பெரியவர், நீங்கள் உயர்ந்தவர். நீங்கள் பாஸ்டர்களை கூட, ஒரு வளர்ந்த ஊழியர், வசதியான ஊழியர், அவர் துதி பாட ஒரு 3 பேர் இருக்கிறாங்க. அவர் விரும்புகிறாரா இல்லையான்னு தெரியல, இவங்க துதி பாடிட்டே இருக்கிறாங்க. ஏன்னா அப்போதான் இவங்க வண்டி ஓடுது, இவங்க வாழ்க்கையின் தேவை சந்திக்கப்படுது. வேண்டாம், அடுத்தவர்களை துதி பாடுகிற வேலை வேண்டாம், ஆண்டவரை துதி பாடுங்கள், ஆண்டவரை உயர்த்துங்கள். 2வது, அந்த நீங்கள் அடுத்தவர்களை நீங்கள் பிரியப்படுத்துவது, திரும்ப சொல்லுகிறேன், உங்களையே தவறான ஒரு சூழ்நிலை கொண்டு போய்விடும். அடுத்தவர்களை பிரியப்படுத்தி வாழ்வது உங்களையே தவறான ஒரு சூழ்நிலைக்கு கொண்டு போயிடும். நீ நிறைய பேர், அவர் சொன்னார் நான் செய்தேன், அவர் விரும்பினார் செய்தேன். நீங்க வருகிற செய்திகளை பாருங்களேன், அவர் சொன்னார், அவரை பிரியப்படுத்த. நீ இது செய்யலைனா எனக்கு நண்பனா இருக்க முடியாது, நீ செய்யலனா எனக்கு மனைவியா இருக்க முடியாது. உங்களுக்கு தெரியல ஒரு சம்பவம், ஒரு வாலிபன் ஒரு வாலிபெண், அந்த வாலிபெண் அவளை அந்த வாலிபனை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை, நான் உனக்கு தேவை என்றால் உன் தாய் இதயத்தை அதை அறுத்து என கொண்டு வா. யோசித்து பாருங்கள், பெற்ற தாய், வேறு வழியே இல்லை, இவளை பிரியப்படுத்த வேண்டும், இவள் தேவை, இவளை அடைய வேண்டும். எனவே அந்த அவ்வளோ அதுக்கு ஒரு நேரத்தை வைத்தாள், அதுக்கு ஒரு லிமிட், ஒரு நேரத்தை வரையறுத்திருந்தாள். அப்போ வேக வேகமாய் ஓடி வருகிறான், அந்த இதயம் கீழே விழுந்து விட்டது. உங்களுக்கு தெரிந்த ஒரு கதை தான் இது. அந்த இதயம் அப்போ கூட அது கேட்குது, தம்பி அடிபட்டுச்சா, உனக்கு எங்கே அடிபட்டுதா? அந்த இதயம் பேசுகிறது. ஈவு இறக்கமற்ற உலகத்தில் வாழ்கிறோம். திரும்ப திரும்ப என்னோட அனுபவம், ஈவு இறக்கம் என்பது கொஞ்சம் கூட உலகத்தில் இல்லை. இறக்கம் செய்ய இறக்கம் பெறுவார்கள், ஆனால் அது உடனே நடக்குமா தெரியாது, கொஞ்சம் காலம். எனவே யாரையும் எந்த சூழ்நிலையும் பிரியப்படுத்த விரும்பாதிருங்கள், நீங்கள் நீங்களாக இருங்கள். அப்படி பிரியப்படுத்தும் போது நீங்கள் அவருடைய கைப்பாவையாய் மாறிவிடுகிறீர்கள், அவருடைய சூழ்நிலை கைதியாய் மாறிவிடுகிறீர்கள். மாத்திரமல்ல, அன்பானவர்களே, உங்களுக்கு நீங்களே கேடு அறிவித்துக் கொள்கிறீர்கள். அந்த வசனம் அப்படி எழுதப்பட்டிருக்கிறது, உங்களுடைய வாழ்க்கையே யூ மே கோ இன் அ ராங் வே,
அடுத்தவர்களை பிரியப்படுத்தி வாழ்வது உங்களை நீங்களே தவறான பாதைக்கு கொண்டு போகிறீர்கள். அது நடத்திடும். அவரை பிரியப்படுத்தி வாழும் போது உங்களை சரியான பாதைக்கு அவர் கொண்டு போக மாட்டார். அவர் தெரியும், நான் என்ன பண்ணாலும் இவர் ராமசாமி போடுவாரு, என்ன பண்ணாலும் என்னை விட்டு போக மாட்டாரு. அது சில பேர் நல்லாவே தெரியும். அதான் ஆரம்பத்தை சொன்னேன், நீங்கள் அவருடைய கைக்கூலியாய் மாறி விடுகிறீர்கள். இன்னைக்கு வருகிற இந்த கூலிப்படைகள் மனம் கொடுத்து அவரை வெட்டு, இவரை வெட்டு, அவரை வெட்டு, கணவனை வெட்டு, மனைவியை வெட்டு, மாமனாரை வெட்டு, இதெல்லாமே அடுத்து பணத்தில் வைத்த ஆசையினாலே அவருக்கு பிரியமாய். வேதம் அழகாய் சொல்லுகிறது, அன்பானவர்களே, நீங்கள் கர்த்தருக்கு மாத்திரம் பிரியம் உண்டாகும். ஜஸ்ட் பிளீஸ் காட். அப்படி தேவனுக்கு பிரியம் உண்டா வாழும் போது, நம்பர் ஒன், கொலோசியர் 1:10, சகலவித நற்கிரியைகள். இரண்டாவது கனிகள். மூன்றாவது தேவனை அறிகிற அறிவு. அது மட்டுமல்ல, விருத்தி. இது திரும்பி நான் சொல்ல விரும்புகிறேன், சகலவித நற்கிரியைகள். இவ்வளவ குட் வேர்ச்சுஸ் இன்னைக்கு நல்ல பண்புகளே இல்லையே. திருச்சபைக்கு போகிறார்கள், கத்திரை ஆராதிக்கிறார்கள், எல்லாம் ஓகே, பட் தெர் இஸ் நோ குட் குவாலிட்டிஸ். நல்ல பண்புகள் இல்லை, நல்ல சுபாவங்கள் இல்லை. நல்ல பண்புகள் இல்லாமல் நீ எவ்வளவு ஜோம் பண்ணாலும் கூடைக்கு மேல போவாது. நல்ல சுபாவங்கள், அடுத்தவளை கெடுத்து, அடுத்தவளை வீழ்த்தி, அடுத்தவளை புறங்கூறி, இங்கே சொல்லப்பட்டது சகலவித நற்கிரியைகள். அது மட்டுமல்ல, கனி கொடுக்கிற வாழ்க்கை, ஒரு ஃப்ரூட்ஃபுல் லைஃப். தேவனுக்கு, மனிதர்களுக்கு, சக உறவுகளுக்கு ஒரு பயனுள்ள வாழ்க்கை, சுவையான வாழ்க்கை. அதைத்தான் கனிகள். கசப்பான வாழ்க்கை அல்ல, ஒரு இனிமையான, ஒரு சுவை உள்ள. அது மட்டுமல்ல, கர்த்தருக்கு பிரியமுண்டாக நீங்கள் நடக்கும் போது தேவனை அறிகிற அறிவிலே விருத்தி அடைவீர்கள். இதான் ரொம்ப முக்கியம், டு நோ த லார்ட், கர்த்தரை அறிகிற அறிவு. அது பைபிள் படிக்கிறதுனால வராது. தேவனை பிரியப்படுத்துங்க, நீங்க வளருவீங்க. ஆவிலும் வளர்வீங்க, ஆத்துமாவில் வளருவீங்க, சரித்து வளருவீங்க. அந்த வார்த்தை சொல்லுகிறது, அன்பானவர்களே, ஒரு வார்த்தை, விருத்தி. ப்ரோக்ரஸ், ப்ரொடக்டிவ். விருத்தி என்பது எல்லாவற்றிலையும், மென்டலி, ஸ்பிரிச்சுவலி, ஃபைனான்சியலி. ஆவியிலே விருத்தி, ஆத்துமாவிலே விருத்தி, சரீரத்திலே விருத்தி. விருத்தி என்பது உழைப்பால் வர்றதில்லை, விருத்தி என்பது ஆண்டவரால் வர்றது. அந்த விருத்தி எப்போ வரும் தெரியுமா? When you please God. தேவனுக்கு பிரியம், எனக்கு நிறைய பிரியம், எனக்கு நிறைய பிரியம் இருக்குது. ஆனால் அந்த பிரியம் எல்லாம் கொஞ்சம் தியாகம் பண்ணி அதை ஆண்டவருக்கு டைவர்ட் பண்ணி பாருங்க. பக்தன் பாடின போல, உமக்கு பிரியமானது செய்ய எனக்கு கற்றுத்தாரும் ஆவியானவரே. அப்படி அந்த பிரியமாய் செய்யும் போது அடுத்த வார்த்தை கொலோசியர் 1:11, சந்தோஷம். தேவனை பிரியப்படுத்தி பாருங்க, சந்தோஷமா இருப்பீங்க. தேவனுக்கு பிரியமா இருங்க. திரும்ப திரும்ப, எனக்கு பிரியம், நான் அப்படிதான் செய்வேன், இந்த அலங்காரம் எனக்கு பிரியம். சந்தோஷம் போயிடும், விருத்தி போயிடும், கனிகள் போயிடும், நற்கிரிகள் போயிடும். நீங்க பண்ற அலங்காரம் தேவனுக்கு பிரியமா? உங்கள் உடை அலங்காரம், உங்கள் சிகை அலங்காரம், உங்கள் தோற்றம், நீங்க பண்ற மேக்கப் தேவனுக்கு பிரியம் தானா? திரும்ப திரும்ப, அதாவது மக்களை பிரியப்படுத்தலாம், கணவனை பிரியப்படுத்தலாம், உங்களை கூட நீங்க பிரியப்படுத்திக்கலாம். ஏதோ ஒரு உடை நான் அணிவதில்லை, ஏதோ ஒரு சாப்பாடு சாப்பிட்றதில்லை, எனக்கு பிரியமான உடைத்தான் அணிகிறேன். அது இயல்பு. ஆனால் அந்த அது வந்து எனக்கு பிரியமா இருக்கணும், அது கர்த்தருக்கும் பிரியமா இருக்கணும். உங்க புரிய நினைக்கிறேன், உங்களுக்கும் பிரியமா இருக்கணும், அது கர்த்தருக்கும் பிரியமா இருக்கணும். அப்படி வரும்போது வேதம் சொல்கிறது சந்தோஷம். கொலோசியர் 1:11. அடுத்து எல்லா பொறுமை, எல்லா சாந்தம். அதாவது தேவனுக்கு பிரியமா நடத்துனீங்கன்னா உங்க வாழ்க்கையே மாறிடும், உங்களுடைய சுபாவங்களே மாறிடும், உங்களுடைய எண்ணங்களையே மாறிடும், உங்களுடைய பர்சனாலிட்டியே மாறும், எல்லாமே மாறும். மாறுமே, எல்லாம் மாறுமே. அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, அடுத்த வார்த்தை அங்க ஒரு வாசது, மகிமையான ஒரு வாழ்க்கை. கொலோசியர் 1:11, மகிமையான வாழ்க்கை. அடுத்து இன்னொன்று, அவருடைய வல்லமை. அவருடைய வல்லமை, இதெல்லாம் அவருக்கு பிரியமா இருக்கும் போது யுவில் கெட் திஸ் பவர், யுவில் கெட் த பொட்டன்ஷியல். அது மட்டுமல்ல,
1:12 பரிசுத்தவானுடைய சுதந்திரத்தில் நீங்கள் பங்கடைவீர்கள். அது சரியான விளக்கம் என்னவென்றால், தேவனுடைய குடும்பத்திலே உங்களுக்கு ஒரு பங்கு உண்டு. த ஃபேமிலி ஆஃப் காட், பரிசுத்தவான்களின் சுதந்திரத்தில் உங்களுக்கு ஒரு பங்கு. அது மட்டுமல்ல, அன்பானவர்களே, அதில் சொல்லப்பட்டிருக்கிறது உங்களை தகுதிப்படுத்துகிறார். எதுக்கெல்லாம் தகுதி இல்லையோ, நான் இந்த ஊழியத்துக்கு தகுதியானவன் அல்ல, உங்களோடு பேசுவதற்கு நான் தகுதியானவன் அல்ல, தேவனுடைய வார்த்தை சொல்வதற்கு நான் தகுதியானவன் அல்ல, ஆனால் தகுதி இல்லாத என்னை தேவன் தகுதிப்படுத்துகிறார். எப்படி தெரியுமா? டு பிளேசிங் காட், அவருக்கு பிரியமாய் வாழும் போது, நடக்கும் போது. அடுத்து இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன், உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அந்த இருளின் அந்தகாரத்திலிருந்து, கொலேசியர் 1:13 பல முறை படித்திருக்கலாம், அந்த இருளின் அதிகாரத்திலிருந்து உங்களை வெளியே கொண்டு வர. இன்னைக்கு எல்லாருக்கும் ஏதோ ஒரு ஆதிக்கம் இருக்குது. சிலர் முடியல, பொய் பேசுறவங்களுக்கு பொய் பேசாம இருக்க முடியாது, திருடுறவங்களுக்கு திருடாமல் இருக்க முடியாது, தவறான வாழ்க்கையை வாழறவங்களுக்கு தவறான வாழ்க்கை வாழாமல் இருக்க முடியாது, அடுத்தவங்களுக்கு எடுக்கிறவங்களுக்கு எடுக்காமல் இருக்க முடியாது. பிகாஸ் தே ஆர் இன் அ பாண்டேஜ். அவங்களே சொல்றாங்க, குடிக்காரன்னு கேட்டு பாருங்க, ஏன் குடிக்கிற, நான் குடிக்கலையா, 6 மணி ஆனால் என் கால் அங்கே தான் போகுது. புகைப்பிடிக்கிறவர், ஏன் பிடிக்கிற, சாப்பிட்ட உடனே என் கடை என் கால் பெட்டி கடைக்கு தான் போகுது, என் அறியாமல் அது போகுது. நான் பார்க்குற எல்லாமே என் அறியாமல் நான் பார்க்கக்கூட விரும்புகிறேன், ஆனால் தான் பார்க்குறேன். விரும்புவதை செய்யாமல் விரும்பாததையே செய்கிறேன். அது ஒரு அதிகாரம், ஒரு இருளின் ஆதிக்கம். ஆண்டு சொல்கிறார், நீ கர்த்தருக்கு பிரியமுண்டாய் நடக்கும்போது God will deliver you. அது மட்டுமல்ல, ஒன்றிருந்து விடுவிக்கிறார், இன்னொன்றில் உட்படுத்துகிறார். ஒன்றிருந்து விடுவிக்கிறார், தேவனுடைய அந்த அன்பின் ஆளுகைக்குள்ளே வைக்கிறார். எனக்கு சின்ன கேள்வி, அன்பினால் செய்யப்படாது எதுவுமே அங்கீகாரம் பெறாது. ஆலை வருவது பயந்து அல்ல, வேதம் வாசிப்பது பயந்து அல்ல, ஊழியம் செய்வது பயந்து அல்ல, காணிக்கை போடுவது பயந்து அல்ல, அன்பினால். அப்படி செய்யும்போது you'll be recognized, you'll be approved by God. அதை செய்யும்போது வேதம் சொல்கிறது, அந்த அவருடைய குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உங்களை உட்படுத்துகிறார். குமாரோட ராஜ்யம் சொல்லிக்கொண்டே போகலாம். எனவேதான் ரோமர் 15:1 ஆவியான சொல்கிறார், அன்றியும் பலமுள்ளவர்களாகிய நாம் நமக்கே பிரியமாய் நடவாங்க தான் சொன்னேன். ஒன்று, எனக்கு பிரியமாய் நடப்பது, அடுத்தவர்களுக்கு பிரியமாய் நடப்பது, முக்கியம் தேவனுக்கு பிரியமாய் நடப்பது. அந்த வார்த்தை சொல்கிறது, பலமுள்ளவளாகிய நாம். நிறைய பலசாலி தான், ஜிம்முக்கெல்லாம் போகிறோம், நல்ல எல்லாமே இருக்குது, a lot of strength, ஆவியின் பலன், சரீர பலன், எல்லா பலன் இருக்குது, மாமச பலன், பண பலன், எல்லாம் இருக்குது. ஆனால் அதில் என்ன வார்த்தை என்றால், அவனவன் தன், அதாவது நமக்கே பிரியமாய். அதில் ஒரு வார்த்தை போடுறது, நமக்கே பிரியமாய். நீ உங்களுக்கு பிரியமாக இருந்தீங்கன்னா யாருக்குமே பயன்பட மாட்டீங்க, ஆனால் கர்த்தருக்கு பிரியமாக இருந்தீங்கன்னா அநேகருக்கு பயன்படுவீங்க. உங்களுக்கு பிரியமாக இருந்தால் யாருக்குமே பயன்பட மாட்டீங்க, கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் நீங்கள் அநேகருக்கு பயன்படுவீங்க. வசனம் சொல்கிறது, பலவீனனுடைய பலவீனத்தை நீங்கள் தாங்குவீர்கள். இந்த பிரியமாக நடந்தால் இவ்வளோ மேன்மை பாருங்கள், பலவீனனுடைய பலத்தை நீங்கள் தாங்குவீர்கள். எனவே தான் திருமறை சொல்கிறது, ஒவ்வொருவரும் பிறனுடைய, ரோமர் 15:2 பிறனுடைய பக்தி விருத்திக்கு ஏதுவான நன்மை உண்டாகும்படி அவனுக்கு பிரியமாய். இங்கே நான் சொல்லப்பட்டு மற்ற பிரியப்படுத்துவதற்கு அல்ல, பக்தி விருத்திக்கு ஏதுவாக. பாருங்க, ஒரு பிரச்சனை, ஒரு குடும்ப, ஒரு சபையில, குடும்பத்தில் அவருக்கு பிரியம் உண்டாக நம்முடைய உறவுகளை வெட்டி விடுகிறோம். சபையிலே பார்க்கிறேன், குடும்பத்தில் ஒரு பிரச்சனை, அதுக்காக அவங்க சபைக்கு வர்றதில்லை, அவரை சார்ந்தும் சபைக்கு வர்றதில்லை, அவரை பிரியப்படுத்து, ஏன்னா அவர் சபைக்கு போல, நான் போனால் அவர் கோச்சிப்பார். யோசிச்சு பாருங்க, அவர் சபைக்கு போல அவருக்கும் போதகருக்கு பிரச்சனை, இவர் சம்பந்தமே இல்லாத ஒரு 3வது நபர், ஆனால் இவர் சபைக்கு வர்றதில்லை, ஏன்னா அவர் கோபித்துக் கொள்வார். திரும்ப சொல்கிறேன், மனித கோபம் ஒன்றுமே செய்யாது. மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வருவிக்கும்.
நீங்க ஊழியம் பண்ணவங்களுக்கு புரியும், அவங்களுக்குள்ள குடும்ப பிரச்சனை, சம்பந்தம் இல்லாத ஒருத்தர் சபைக்கு வர மாட்டேறாங்க, அந்த நபருக்கு சொந்த அவர் ஒரு உறவினர் நட்பு, இப்ப இவர் வர மாட்டேன், ஏன்னா அவர் சபைக்கு வரல. அவர் சபைக்கு வராதுக்கு ஆயிரம் காரணங்கள் இருக்கிறது, குடும்ப தகராறு, கணவனாய் பிரச்சனை, கொடுக்க வாங்கல், பணப்பிரச்சனை, இவர் சம்பந்தமே இல்லாத ஒருவர், ஆனா அவரை பிரியப்படுத்த அவர் சபைக்கு போல இவர் சபைக்கு போதார். அன்பானது பிள்ளைகளே, இது ஆக்கின தீர்ப்புக்கு நீங்களே வழிவகுக்கிறீர்கள். நான் திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், வேதம் சொல்லுகிறது ரோமர் 15:3, நமக்கு நல்ல உதாரணம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. கிறிஸ்துவும் தமக்கே பிரியமாய் நடவாமல் கல்வாரி, கொல்கதா, அடிகள், காயங்கள், நிந்தைகள், அவமானங்கள், பரியாசங்கள், தனக்கே பிரியமாய் நடவாமல். வேதம் சொல்லுகிறது ரோமர் 15:3, நிந்திக்கருடைய நிந்தைகள் அவர் மேல் விழுந்ததாம். இட் இஸ் நாட் வாலண்டரி, அதாவது அவர் விரும்பலாத நிந்திக்கருடைய நிந்தைகள். யாரையோ நிந்திக்க வேணும், யாரையோ பிரியப்படுத்துவதற்கு யார் நிந்திக்கிறோம்? இன்னைக்கு நம்ம கூட பாக்குறோமே, யாரையோ பிரியப்படுத்த நம்ம அரசியல்வாதிகள் கூட, அவரை பிரியப்படுத்தணும் அனவே இவரை ஒழிகின்றான், அவரை பிரியப்படுத்தணும் இவர் ஒழிக, இவர் ஒழிக, இவர் ஒழிகின்ற அவனை நோக்கம் இல்லை, அவரை பிரியப்படுத்தனுடைய நன்மைகள் பெறணும். இன்னைக்கு அந்த அரசியல் கூட்டம் அப்படித்தானே, இவர் வாழ்க இவர் ஒழிக, என்ன தெரியுமா, யாரோ பிரியப்படுத்த பணம் கிடைக்குது. பெரும் சொல்கிறது அவர் தமக்கே பிரியமாய் நடவாமல் நிந்திக்கருடைய நிந்தைகளை அவர் ஏற்றுக்கொண்டார். ரொம்ப கஷ்டம், நிந்திக்கருடைய நிந்தைகள், அது ரொம்ப ஒரு ஆழமானது, அற்புதமானது. நிந்திக்கருடைய நிந்தைகளை அவர் ஏற்றுக்கொண்டார். எனவேதான் 1 Corinthians 10:10 சொல்கிறது, புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் தேவன் மகிமைப்படும்படி செய்யுங்கள். நீ என்ன பண்ணுங்க, என்ன ஊழியம் பண்ணுங்க, சின்ன ஊழியம் பண்ணுங்க, பெரிய ஊழியம் பண்ணுங்க, தேவ நாமத்துக்கு மகிமையாக. அந்த வார்த்தை சொல்கிறது, புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்காக. இது எவ்வளவு பெரிய வார்த்தை! எனவேதான் பவுலுடைய நமக்கு முன்னோடி அவர் சொல்லுகிறார், நான் என் சுய பிரயோஜனத்தை தேடாமல், நாட் டு பிளீஸ் மை செல்ஃப். நீ எல்லாருக்குமே தானே உலகத்தில் பேசுகிற, என் சுய பிரயோஜனம், புகழ் தேவை, பணம் தேவை, பிரபலமாக இருக்க வேண்டும், 4 பேர் என் பேரை சொல்லணும், 4 பேர் என்னை தேடி வரணும், அழைப்புகள் வரணும். நோ, வேதம் சொல்கிறது, நான் என் சுய பிரயோஜனத்துக்கு தேடாமல் அநேகருடைய பிரயோஜனத்தை தேடி. அவ தேவனுக்கு பிரியமாய் வாழ்ந்தீங்கன்னா நீங்க அநேகருடைய பிரயோஜனத்துக்கு ஆசீர்வாதமா இருப்பீங்க, அநேகருடைய பிரயோஜனத்துக்கு நீங்கள் பயன்படுவீர்கள். அநேகருடைய பிரயோஜனம், அது மட்டுமல்ல, அது மட்டுமல்ல, அது ஒரு வார்த்தை ஏற்பட்டிருக்கிறது, எவ்விதத்திலும் எல்லாருக்கும் பிரியமாய் நடந்து கொள்வீர்கள். எவ்விதத்திலும் எல்லாரிடத்திலும், அது கஷ்டம், ஆரம்பத்தில் சொல்லிட்டு இருக்கிறேன், இந்த பூமியில யாரையும் பிரியப்படுத்துவது முடியாத ஒன்று. பிள்ளைகளுக்காக இவ்வளவு செலவு பண்றோம், பிள்ளைகளை படிக்க வைக்கிறோம், எல்லாம் செய்யறோம், உங்களுக்கும் பிள்ளைகள், எனக்கும் பிள்ளைகள், பேர பிள்ளைகள், ஆனால் கவுனி அந்த வசனம் சொல்றது, எவ்விதத்திலும் எல்லாருக்கும் பிரியமாய், ரொம்ப கடினம். ஒரு 3 பிள்ளைகள் எல்லாருக்கும் பிரியம், எல்லாருக்கும் பிரியமா இருந்தா இருக்க முடியறது இல்லை. அவங்களே சொல்லிடுறாங்க, அவருக்கு பிடிக்கும், இவரை பிடிக்காது, இவருக்கு இவரை தான் அவங்களுக்கு ரொம்ப செல்ல பிள்ளை இல்லை. தேவ சமூகத்தில் தேவனுக்கு பிரியமா இருந்தா சக மனிதருக்கு நீங்கள் பிரியமா இருக்கலாம். திரும்ப சொல்லுகிறேன், பிளீஸ் காட், தேவனை பிரியப்படுத்துங்க, மனிதர்கள் உங்களை தேடி வருவார்கள். மனிதர்களை பிரியப்படுத்திட்டு தேவனை பிரியப்படுத்தாம இருந்தா, நீ நிறைய பேர் சொல்ற வார்த்தை, என் மனைவி என்னை போகக்கூடாதுன்னு சொல்றாங்க சபைக்கு, என் கணவன் சொல்றாரு, அதோட பெரிய வேடிக்கை என் பிள்ளைகள் சொல்லுகிறார்கள் சபைக்கு போகக்கூடாது. பிள்ளை பிரியப்படுத்தினா வாழ்க்கை ஒன்னிலாம் போயிடும். திரும்ப திரும்ப நீங்கள் யாரானாலும், எங்கள் கணவனோ மனைவியோ பிள்ளைகளோ, யாருக்காகவும் எதையும் விட்டுவிடாதீர்கள், ஆண்டவரை மையப்படுத்துங்க. சொல்லப்பட்டிருக்கிறது, எவ்விதத்திலும் எல்லாருக்கும், எல்லாருக்கும் எப்படி சொன்னால், தேவனுக்கு, தேவனுடைய பிள்ளைகளுக்கு, தேவனுடைய ஊழியத்திற்கு. அன்பானவர்களே, எனவேதான் அதே 1 Corinthians 10:33,
யாருக்கும் இடர்களாய் இருக்க வேண்டாம். பிளீஸ் இருகரங்கள் கூப்பி கேட்கிறேன், யாருக்கும் இடர்களாய் இருக்க வேண்டாம். 10:33 மனிதர்களுக்கு இடர்களாய் இருக்க வேண்டாம், எஸ்பெஷலி தேவ சபைக்கு இடர்களாய் இருக்க வேண்டாம். பவுல் சொல்கிறான், நான் மாமிசம் புசிப்பது என் சகோதரனுக்கு இடர் உண்டாக்கிறால் மாமிசம் புசிக்காதிருப்பேன். டோன்ட் பி எ ஸ்டம்பிளிங் ஸ்டோன். யாருக்கும் இடர்கள் உண்டாக்காதீங்க. நேரம் தாழ்ந்து வருவது. ஏன் கேட்கிறாங்க, அவர் வராரு பாஸ்டர் கேட்கப்பட்டுன்றார், என்ன மட்டும் கேட்கிறார். அவலட்சணமான உடை அலங்காரம் அவர் கேட்கறது இல்லை. கேட்டால் பலன் இல்லை. சில பேர் அவங்களை கேட்கறதே இல்லை. ஏன் தெரியுமா? வி நோ த கான்சிக்வன்சஸ். என்ன கேட்டாலும் அவ்வளவுதான், திருந்தாத ஜென்மங்கள். நீ என்னதான் கத்தி பேசுங்க, என்ன சத்தம் போட்டு பேசுங்க, உயிரை கொடுத்து பேசினா கூட அவங்க மாற மாட்டாங்க. வை ஷுட் வேஸ்ட் அவர் டைம். ஜீவனையே நாம் வீணாக்க வேண்டும். என்னை போல பணி ஊழியர்கள் எல்லாருக்கும் பலவீனங்கள், எல்லாருக்கும் சுகவீனங்கள். நீ ஒரு ஊழியர் வந்தார், சொன்னார், அதாவது பல நேரங்கள் எழுந்திருக்கவே முடியாது அவரால், அதாவது அந்த அளவுக்கு பிரஷர், உலகமே சுத்துற மாதிரி இருக்குது. அப்புறம் அதுக்கு வேறு மாற்று வழிகளை செய்து அதுக்கு ஒரு குளியல் போட்டு ஒவ்வொரு ஊழியருக்குமே, அதாவது சொல்லக்கூடாத சொல்ல முடியாத மன அழுத்தங்கள். இன்னைக்கு ஒரு ஊழியர் வந்தார், நிற்கவே முடியல என்னால், எழுந்திருக்கவே முடியல. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, அப்படின்னா ஒவ்வொரு ஊழியர் எவ்வளோ பாடுகள் சபைக்கு இடலா இருக்கு.
தேவதாசம், போதகர் ஸ்டீஃபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, நம்பர் 65, பரமானந்த தெரு, 7 கிணறு, சென்னை 600001. தொடர்புக்கு 9841839287. மேலும் 0444431333. எங்கள் மின்னஞ்சல் stephenopendoor@gmail.com. எங்கள் தேவ செய்திகளை யூடியூப் சேனலில் பார்த்து பயனடையுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.